மார்க்கு 10:10 பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். ஆண்டவரிடத்தில் போய் புரியாத காரியங்களை திரும்ப திரும்ப மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருப்போம். நீதிக்காக பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மானானது நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுவது போல அவருடைய பிரசனத்திற்கு, அவருடைய சத்தியத்திற்கு, அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு, அவருடைய வெளிப்படுத்தலுக்காக நாம் அவர்களை போய் கேட்போம். அவர் இயேசு ஆண்டவர் வெளிப்படையாக எல்லோருக்கும் பேசினார். சீஷர்கள் கேட்டார்கள். அவர் வீட்டில் தனியாக வந்த உடனே அவர்கிட்ட திருப்பி சந்தேகம் கேட்டாங்க. இந்த வார்த்தை சொல்லுது, மறுபடியும் திரும்பவும் போய் இயேசு ஆண்டவர்கிட்ட எங்களுக்கு புரியல, எங்களுக்கு சொல்லித்தாரு சுவாமி என்று கேட்டார்கள். புரியலன்னா அப்படியே விட்டுற வேண்டாம், ஆவியானவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருப்போம். நமக்கு எவ்வளோ பசி இருக்குதோ அவ்வளவுதான் நமக்கு திருப்தி ஆகும். நாம் எவ்வளோ தேவனுடைய வார்த்தைக்காக வாஞ்சிக்கிறோமோ, வெளிப்படுத்தலுக்காக, சத்தியத்திற்காக வாஞ்சிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோதான் நமக்கு அதற்குரிய ஆசீர்வாதமும் விடுதலையும் வருகிறது. God bless you.